ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம சி செக்ஷன் ஆனப்போ நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். எல்லாத்துக்குமே சரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கும். ஸோ சி செக்ஷன் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்ன இருக்கும், அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் எவ்வளோ இருக்கும், அதை பற்றி வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ தட் ஒரு கிளியராக ஐடியான்றது வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்குமே காலத்தில் நார்மல் டெலிவரி பண்ணப்போ வந்து என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆன்றதுனால நம்ம வந்து நார்மல் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அனஸ்தீஷியா கொடுக்குறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ என்னன்னா, நம்மளுக்கு வந்து சிசரன் போகிறாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து பெயின் வராது, சில பேர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிப்பாங்க நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. சில பேர் என்னன்னாக்கா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி சில பேருக்கு அந்த பெயின் தட்டிக்க முடியாதுன்றதுனாலே சிசரன் போயிடறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சிசரன் பண்ணிடலாம். அப்புறமா என்னன்னாக்கா நம்மளுக்கு அந்த சிசரன் பண்ண பிறகு 3 to 4 months வரைக்கும் அந்த பெயின் அப்படியே தான் இருக்குங்க, ரொம்ப பெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து குழந்தை வந்து பால் கொடுக்கறதுக்கு நமக்கு வயிற்றான கட் பண்ணுற வாசி நம்மளுக்கு சரியாக பால் கொடுக்கறதுக்கு முடியாது. எல்லாத்துக்குமே இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் ஆகணும். ஸோ அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறதுனால ஹெவி டோஸ் கொடுக்கறதுனால ரொம்ப வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து பேபி பண்ணிக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 3 to 4 years வந்து வெயிட் பண்ணோம். ஸோ அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு முன்ன பண்ணிங்கன்னா எதுனா ஆகிடுமானா அப்படிலாம் கிடையாதுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் பேபி நம்மளுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், பிகாஸ் நிறைய வந்து பேக் பெயின் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குது. நம்ம வந்து சிசரின் பண்ணினாக்கா சில பேர் ஹெல்த் வந்து 2 சிசரின் தான் பண்ணிக்க முடியுது. ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து மேபி 3rd பேபி வேணும்னாக்கா நம்மளால் பண்ணிக்க முடியாது. சில பேர் வந்து பண்ணிக்கிறாங்க, பட் சில பேர் ஹெல்த் வந்து ஒத்துழைக்காது. ஸோ அதுவும் வந்து ப்ராப்ளம் ஆகும். சில பேருக்கு வந்து நம்ம பாடி வந்து ஒத்து வலிக்கும், சில பேருக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. ஸோ என்னன்னாக்கா நம்ம வந்து சிசரின் பண்ணிக்கிறப்போ நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய வந்து பேக் பெயின், முட்டி பெயின், ஸோ இதெல்லாம் ஜாயின்டீஸ் பெயின், ஸோ அது பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம வந்து அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நம்ம வந்து சிசரின் பண்ணினாக்கா ஸோ 3 to 3 months இல்லை 4 months வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பிகாஸ் அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம வந்து சிசரின் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா அது வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா செகண்ட் பேபிக்கு வந்து பேபி வெயிட் கண்டி அதிகமாக இருந்துச்சுனாக்கா லைக்கோ ஓப்பன் ஆகிடுமோ என்னவோ பயப்படுவாங்க. ஸோ அது பல பயம்லாம் எதுவும் இல்லை. அது வந்து 3 to 4 years வந்து நம்ம கேப் கொடுக்கறதுனால ஸோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து நார்மல் சிசரினுக்கு அட்வான்டேஜஸ் அந்த டிஸ்அட்வான்டேஜஸும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. குட்டி பையன் எழுதுகிறேன்.